தூக்கம் வாழ்க்கையில ஆரோக்கியத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கிட்டத்தட்ட அது ஒரு வரம். நமக்கு மனசு ரீதியா இருக்கிற கஷ்டங்கள், உடம்பு ரீதியா இருக்கிற வழிகள் எல்லாம் மறந்து நம்ம நிம்மதியான நிலையில இருக்கிறது தூங்குறப்ப மட்டும்தான். இன்னைக்கு நிம்மதியா தூங்குனேன்னு நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்போம். சந்தோஷமா இருக்கிறப்பையும் நம்மள நிம்மதியா அடைய செய்யறது இந்த தூக்கம் தான். ஒரு சராசரி மனுஷனுக்கு 8 மணி நேரம் தூக்கம் ஆரோக்கியத்தை கொடுக்கும்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா வயசுக்கேத்த மாதிரியான தூக்கத்தோட நேர அளவு மாறும். அந்தந்த வயசுக்கேத்த தூக்க நேரம் தான் சரியான ஆரோக்கியத்தை கொடுக்கும். 1 முதல் 12 வயது வரை இருக்கும் குழந்தைகளுக்கு 10 முதல் 12 மணி நேரம் வரையிலான தூக்கம் ஆரோக்கியத்தை கொடுக்கும். 12 வயதுக்கு மேல் இருக்கும் இளைஞர்களுக்கு 8 முதல் 11 மணி நேரம் வரையிலான தூக்கம் ஆரோக்கியத்தை தரும். 30 வயது மேற்பட்டவர்களுக்கு 7 முதல் 8 மணி வரையிலான தூக்கம் தேவைப்படும். அதுக்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு 6 முதல் 7 மணி வரையிலான தூக்கம் தேவைப்படும். கனவுகளுக்கு மிகப்பெரிய ஆணி வேற இருக்கிறது ஆழ்ந்த தூக்கம் தான். இந்த ஆழ்ந்த தூக்க நிலையில நம்ம மூளை பல விஷயங்களை ஆராய்ச்சிக்கு உள்ளெடுத்து பல விடைகளை கனவின் மூலமா கொடுக்கும். இந்த மூளையோட செயல்பாட்டை வேகமாக்கவும் மிகவும் பயனுள்ளதா மாத்துறதுல தூக்கத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. சில கனவுகள் ரொம்ப விசித்திரமா இருக்கும். நம்மள திடுக்குன்னு எந்திரிச்சு உட்கார வைக்கிற அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் ஆழ்ந்த உறக்க நிலைக்கு நம்ம போறதுக்கான அறிகுறி. ஒருத்தரோட உடல் வளர்ச்சிக்கு தூக்கம் ரொம்பவே உதவியா இருக்குது. முதுகு தண்டுவடம் நேராக விரிவடைறதும் தூக்கத்துல பெரும்பாலான நேரங்கள்ல நடக்குது. இன்சோம்னியா அப்படின்ற தூக்கமின்மையினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. மன அழுத்தம், மத்திய நேரம் தூக்கம் போன்ற சிக்கலால இது ஏற்படும். இதெல்லாம் எங்க போய் முடியும்னா சோர்வு, உடல் எடை கூடுறது மாதிரியான விஷயங்களை அதிகமா சந்திக்க நேரிடும். நல்ல பாடல் கேட்கறது மூலமா தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்கிறது, முறையான சாப்பாடு, நேரத்துக்கு சாப்பாடு மாதிரியான முறைகளை கடைபிடிக்கிறது நல்ல தூக்கத்துக்கு வழிவகுக்கும். முறையான உடற்பயிற்சியும் நல்ல தூக்கத்தை கொடுக்கும். தூக்கத்தை தள்ளி வைக்கிறது மனித இனம் மட்டும்தான். மற்ற விலங்குகள் எதுவும் தூக்கத்தை தள்ளி வைக்காது. நம்ம மட்டும்தான் வேலை இருக்கு, கஷ்டம் இருக்குன்னு முறையான தூக்கத்தை தவிர்க்கிறோம், தள்ளி வைக்கிறோம். நம்மள அறியாமையே நமக்கு தூக்கம் சொக்குற 2 நேரங்கள் இருக்கு. மதியம் 2 மணி, இரவு 2 மணி. இது நம்மள நம்ம மூளை தூக்கத்துக்கு ஆழ்த்துற நேரம். சிலர் சாப்பிட்டதும் மதிய நேரத்துல தூங்குவாங்க. அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். ஒரு மனுஷன் 11 நாட்கள் தூங்காம இருந்தா ஒரே அடியா தூங்கிடுவான். அதே போல பசி கூட உங்களை நேரம் எடுத்துதான் உங்க ஆயுளை குறைக்கும். ஆனா தூக்கமின்மை உங்க ஆயுளை வேகமா குறைக்கும். இந்த ஆரோக்கியத்துக்கு நல்ல உணவு வகைகளை தேடி போற நாம தேவையான அளவு நிம்மதியான தூக்கத்துக்கான வழியை தேடி போறதும் ரொம்ப அவசியம். நல்ல சிந்தனைகள் உருவாக்கவும் நிறைய புது விஷயங்களை நம்ம அறிவு எட்டி பிடிக்கிறதுக்கான வழி இந்த நிம்மதியான தூக்கத்தை பிடிக்கிறதுல இருக்கு. தூக்கம் மனித வாழ்க்கையில நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் நம்ம தேடி பிடிச்சு தக்க வச்சுக்க கிடைச்சிருக்க ஒரு வரம். போதுமான அளவு எடுத்து உடல் மற்றும் மனதளவுல ஆரோக்கியமான நீடூடிய வாழ்க்கைய வாழ்வோம்.